வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுயிர் காதல் எபிசோட் 100. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஆன்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 100. டாக்டர் பார்வ செக் பண்ண உள்ள போறாரு. செக் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆதியை கூப்பிடுறாரு. ஆதி, டாக்டர் ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னு கேட்க, டாக்டர் சாரி ஆதி, உங்ககிட்ட நான் 50% தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னேன். பட் சாரி, என்னால ஏதாச்சும் ஒரு உயிர் தான் காப்பாற்ற முடியும். அம்மா உயிர் போனா குழந்தை உயிரும் போயிடும். குழந்தை உயிர் போனா மட்டுமே அம்மாவை காப்பாற்ற முடியும். இப்ப அபார்ஷன் பண்றதா சேஃப்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். அது ஷாக்ல அலறாரு. அகிலா இதெல்லாம் பார்த்து மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க. எல்லாரும் பதட்டப்பட்டு போய் அகிலாவை டாக்டர் கிட்ட கொண்டு போறாங்க. டாக்டர் அகிலாவுக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் போடுறாங்க. அருண், ப்ரோ நான் சொல்றது தப்புதான், என்ன மன்னிச்சிட்டு இதை விட்ட வேற வழி இல்ல, அண்ணிய காப்பாத்தனா அபார்ஷன் தான் பண்ணும். ஆதிக்கு கோவம் வருது. அருணை முறைக்கிறாரு. வேணச்சா, இப்ப எதுக்கு அவனை முறைக்கிற? அவன் சொல்றது ஒரு தப்பு இல்ல. உன் பொண்டாட்டியா இல்ல உன் குழந்தையா நீ முடிவு பண்ணிக்கோ. ஐசோ ஆதி, பார்வதி பொழைச்சு வந்தா எவ்வளவு குழந்தை வேணாலும் பெத்து கொடுப்பா. ஆனா பார்வதி இல்லைன்னா குழந்தை இல்ல. சோ இந்த குழந்தை இல்லைன்னா என்ன? வேற குழந்தை கூட. இப்ப பார்வதி தான் முக்கியம். பிளீஸ் வனச்சா மைண்ட் வாய்ஸ் பா, சூப்பர் சான்ஸ், கோத்து விடு வனச்சான்னு சொல்லிட்டு வனஞ்சா எந்த நேரத்துல அந்த குழந்தை வயத்துல நின்றுச்சோ, நின்ன 3 மாசத்துலயே பெத்தல் அழிக்குதுன்னு சொல்ல அருண் இதை கேட்டுட்டு பலாருன்னு கண்ணத்துல ஒண்ணு விடுறாரு. அருண், பெரியவங்க மாதிரியா பேசுறீங்க? சீ, நீங்களே என்ன ஜென்மமோ. உயிர் போயிட்டு இருக்கு. ஆதி சில மாதிரி நிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம நொந்து போய் நிக்க எல்லாரும் குழந்தை வேணா குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிக்கு கோவம் வருது. அதுக்கு மேல தாங்க முடியாம அங்கிருந்து வெளியே போறாரு. அருண், ப்ரோ எங்க ப்ரோ போற, எங்க ப்ரோ போற கத்திக்கிட்டே வராரு. பட் அவருக்கு எதுவுமே கேக்கல. அப்படியே நடக்கிறாரு. வெளியே ரிசப்ஷன் கிட்ட ஒரு சாமி போட்டோ இருக்கு. ஆதி முட்டி போட்டு அழறாரு. எல்லாரும் ஆதியவே பாக்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷாக்ல இருக்காங்க. ஆதி, ஏன் இப்படி பண்ண? குழந்தை கொடுத்த 3 மாசத்துல எடுத்துக்குவா கொடுத்த? என் 2 கண்ணுல எது வேணும்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஒரு பூச்சி பொட்டு கூட கெடுதல் நினைக்காதவளுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? ஒரு ஊசிக்கே பயப்படுறவளுக்கு அவ்வளவு மிஷினுக்கு நடுவில் படுக்க வச்சிருக்கீங்க. அவன் என்ன பாவம் பண்ணா? பிறந்ததுன்றது நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சா. அம்மாவை தொலைச்சு என்ன காதலிச்சா. ஒரே பாவத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட அவ கழுத்துல சந்தோஷமா தாலி கட்டினேன். ஆனா இப்ப என் கண் கலங்க வச்சுட்டு இப்படி படுத்துட்டு இருக்கா. என் மனசுல இருக்கிறது அவதானு அவ மேல இருக்கிறது காதல்னு எனக்கு புரிய வச்சவங்க நீங்க தான். எனக்கு அவ வேணும், அதுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன். உயிருக்கு உயிர் தான் வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ, அவளை எதுவும் பண்ணாத சொல்லிட்டு அழறாரு. என் 2 குழந்தைங்களும் எனக்கு வேணும் சொல்லிட்டு அழறாரு. தென் அங்கிருந்து குங்குமத்தை எடுத்துட்டு போறாரு. பார்வ பார்க்க, டாக்டர் மிஸ்டர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க, பேசுங்க, உங்க கண்ணீரும் காதலும் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, போங்கன்னு சொல்றாரு. ஆதி உள்ள போறாரு. பாரு எந்த அசைவும் இல்லாம படுத்திருக்கா. ஆதி போய் அவ பக்கத்துல உட்காராரு. ஆதி, ஏ பொண்டாட்டி விளையாடாதடி, பாருக்கிட்ட 100 ரெஸ்பான்ஸ். ஆதி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதடின்னு சொல்லிட்டு அழறாரு. என்னை ஏமாத்திட்டு போக போறியா? கொன்னுடுவடி, உன்னை வா எழுந்து வா, என்னால இங்க தனியா இருக்க முடியல. குழந்தை வேணாம்னு சொல்றாங்கடி எல்லாரும், நீ அதை சொன்ன. நீ நான் பாப்பா உனக்கு உன் பொண்ணை பெத்து கொடுத்துதான் போவேன்னு சொன்ன. உன்னை போக விட மாட்டேன்னு சொன்னேன்ல. நீ என்ன சொன்ன? உன் உயிர் போக போற நேரத்துல என் உயிர் இருக்காதுன்னு சொன்னடி. இப்ப எனக்கு முன்னாடி நீங்க போயிருங்கன்னு வந்துட்டு என்னை கூட்டிட்டு போ, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. பாவி பாவி, எல்லாத்தையும் எனக்கு விட்டு கொடுத்து இப்ப சாவ மட்டும் தனியா எடுத்துக்க போறா. வாடி, என்னால முடியலடி, ஆனா உனக்கு கொன்றுவண்டி. வாடி பிளீஸ் டி, பிளீஸ் டி கத்துறாரு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன விட்டு பண்ணாடி. பாவி, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு என்னை விட்டு இப்படி தனியா போறியே, நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? நானும் வரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பிளேட் எடுக்க பாருக்கான்ல இருந்து தண்ணி வருது. ஆதி அழுகிறார். இதை பார்த்து டாக்டர் உள்ள வந்து ஷாக்கு. டாக்டர், வாட் இஸ் திஸ், சி இஸ் கிரைங், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க.
நான் பார்க்குறேன். ஆதிக்கு புரியாமல் வெளியே போகிறாரு. டாக்டர் இஸ் கிரிட்டிக்கல், எங்களால் எதுவுமே பண்ண முடியல, பிளட் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, இப்போ இமீடியட்டாக பிளட் வேணும். அவங்க பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ், இட்ஸ் வெரி ரேர், இங்கே யாருமே இல்லை. அப்புறம் பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்லை, நீங்கள் ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணால் பிழைக்கலாம். நான் ஆல் இஸ் யுவர் ஹேண்ட், மிஸ்டர் ஆதி ட்ரை பண்ணுங்க. இன்னும் 2 hoursல பிளட் வேணும், இல்லைன்னா சீரியஸ் ஆகிடும். அப்புறம் பிளட் கிடைச்சாலும் நோ யூஸ். ஆதி அப்படி நிற்கிறாரு. அருணை பார்க்குறாரு. அருண் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு பேர் தீவிரமாக ட்ரை பண்ணுறாங்க பிளட்டுக்கு, பட் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம தலையில் கை வச்சு உட்காந்துக்கிறாரு. பாரு ஐசியூவில் ப்ரீத் மட்டும் பண்ணிட்டு படுத்துருக்கா. ஆதி அவளை அந்த சர்க்கிள் கேப்பில் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஷாமுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆதி ஷாம் கிட்டே அலறாரு. ஷாம் டே என்னடா என்னாச்சு ஆதி என்ன, ஆதி அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஷாம் ஷாக்கு. ஷாம் என்னடா நீ அழாத, ஒன்றும் ஆகாது, பயப்படாத, என் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லபடியாக வருவா பாரு. சரி பிளட் கிடைச்சதா ஆதி? இல்லைடா ஷாம், ஆன்டிக்கு அதே பிளட் குரூப் தானே. ஆதி இல்லைடா, டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே அம்மா ஷாக்கில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து பிளட் எடுக்க முடியாது, அம்மா வீக்காக இருக்காங்களாம், பிளட் எடுத்து அவங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டாங்க. பிளட் வேற இல்லை, 2 hoursல பிளட் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்கடா. ஷாம் என்ன பிளட் குரூப் சொன்னால்? ஆதி ஏபி நெகட்டிவ்டா. ஷாம் நீ லைண்டியர் ஆதின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அவரோட கசின் கிட்ட கேட்குறாரு. ஷாம் மது உனக்கு ஏபி நெகட்டிவ் தானே பிளட் குரூப்? மது ஆமாண்ணா எனக்கு ஏபி நெகட்டிவ் தான். ஷாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் ஒன்ன மாதிரி, அவள் எனக்கு தங்கச்ச மாதிரி, இப்போ அர்ஜென்ட்டாக பிளட் தேவைப்படுது. நீ என் கூட சென்னை வந்து பிளட் கொடுத்துட்டு அதே ஃப்ளைட்ல இங்கே வர்றியா? மது யோசிக்கிறான். சரிண்ணா அர்ஜென்ட்டு வேற, வா சீக்கிரம் போகலான்னு சொல்கிறா. ஷாம் தேங்க்ஸ்மான்னு சொல்லிவிட்டு போனை காதில் வச்சு, ஹலோ நீ பயப்படாத, நான் என் தங்கச்சி மதுவை கூட்டிகிட்டு வரேன், அவள் அந்த பிளட் குரூப் தான், நீ டென்ஷன் ஆகாத, நான் இப்போ ஃப்ளைட் ஏற போகிறேன். ஆதி ஷாம் ஆனால் நீ வர 2 hoursக்கு மேலாகும். ஷாம் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வரேன் இருன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுறாரு. ஆஃப்டர் 1 hour டாக்டர் வராரு. டாக்டர் வாட் மிஸ்டர் ஆதித்யா பிளட் ரெடியா? ஆதி என் ஃப்ரெண்டு பிளட் கொடுக்குற பர்சனோட வரேன் டாக்டர். டாக்டர் எங்கேருந்து வராங்க? இப்போவே டைம் ஆச்சு, இன்னும் 1 hour தான் இருக்குது. ஆதி மலேசியாவிலேருந்து டாக்டர், இன்னும் 1 hourல வருவாங்க. டாக்டர் நோ ஆதி, இன்னும் 1/2 hourல வந்தால் தான் அவங்கக்கிட்ட இருந்து பிளட் எடுக்க முடியும், அப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கு போடணும். இப்போ டைம் ஆச்சு டாக்டர். 2 ஆதி யூ ஆர் ஜோக்கிங், மலேசியாவிலேருந்து வர 4 hours ஆகும். அருண் இல்லை டாக்டர், அவங்க 1 hourக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. டாக்டர் 2 அப்போ கூட இன்னும் 3 hours ஆகும். இட்ஸ் நாட் பாசிபிள், நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுங்க. அருண் ஆதி ஷாம்கிட்ட ப்ளேஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதி ஃபோன் சார்ஜ் டியூ ஆகி சுவிச் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. வேற யார் ஃபோன்லேருந்து ஃபோனே போல, எல்லாரும் டென்ஷனாக பரபரப்பாக இருக்காங்க. டாக்டர் டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நர்ஸ் டாக்டர்கிட்ட வந்து, நர்ஸ் டாக்டர் திவ்யாவோட ரிலேஷன் ரொம்ப சவுண்ட் போடுறாங்க, டாக்டர் இருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. பாரு வார்டு பக்கத்தில் இருக்க அனதர் ஐசி வார்டு, ஒரு 18 வயசு பொண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளமால அட்மிட் ஆகியிருக்காங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அழறாங்க, கதறாங்க. டாக்டர் சாரி, எங்களால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது, அது யார் ஹார்ட் கொடுப்பா ப்ளீஸ், போக போகிற உயிர் யாருக்கு, அவது ஹெல்ப் பண்ணிடுங்க, அதான் இப்போ நல்லது. எவ்வளோ பேஷண்ட்டுக்கு கிட்னி பிளட் ஐன்னு தேவைப்படுது, எங்களால் முடியாது ப்ளீஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்காமல் கத்துறாங்க. டாக்டர் ஆதி சைலண்ட்டாக சைடாக கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் ஆதி இது ஒரு அட்வான்டேஜ், அங்கே இருக்க பொண்ணுக்கு இப்போ ஹார்ட் தேவைப்படுது, ஹார்ட்டை வச்சா மட்டுமே அந்த கீழே சேவ் பண்ண முடியும். அந்த பொண்ணுக்கு இப்போ ஹார்ட் யாரும் தர ரெடியாக இல்லை, ஸோ அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துடுவா, ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பிளட் கேளுங்க. வேஸ்ட்டாக உயிர் போகிறதுக்கு 2 உயிரை சேவ் பண்ணலாம்ல. ஆதி ஓகே சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா கையை பிடிச்சி கெஞ்சி கேட்குறாரு. டாக்டர் சொல்கிறாங்க, டாக்டர் கண்டிப்பாக போக போகிற உயிர், இப்போ 2 உயிரை காப்பாத்ததில்ல, அந்த உயிராச்சும் நீங்கள் மனசு வச்சா முடியும், பிளட் தேவைப்படுது, உங்கள் குழந்தை மாதிரி நினச்சி நீங்கள் 2 உயிருக்கு உதவி பண்ணுங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை. திவ்யா மாம் சாமி கிட்ட என் உயிரை தந்து என் பொண்டாட்டி காப்பாற்றுன்னு சொன்னேன்ல, போய் காப்பாத்துன்னு சொல்கிறாங்க. டாக்டர் மா இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, அங்கே 2 உயிர் போகுது, வேஸ்ட்டாக போகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணால் இது உங்கள் பொண்ணுக்கு புண்ணியம். ஆதி எதுவுமே பேசாமல் யோசிச்சுட்டு நிற்கிறாரு.
ஆதி டாக்டர் இப்ப அந்த பொண்ணுக்கு ஹார்ட் வேணும் ஹார்ட் கிடைச்சா அந்த பொண்ணால என் ஒய்ஃபுக்கு பிளட் கொடுக்க முடியல டாக்டர் ஷியோர் ஆதி ஆனா யார் ஹார்ட் தருவா ஆதி அசால்ட்டா நான் தானே டாக்டர் ஹார்ட்டை இடி இடிக்குது மின்னல் மின்னது எல்லாரும் ஷாக்ல ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க நர்ஸ் என்ன டாக்டர் ஆர் யூ ஜோக்கிங் ஆதி ஐ ஆம் சீரியஸ் டாக்டர் எல்லாரும் தலையில கை வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல உட்காடுறாங்க ஐசு அலரா வணச்சா ஆதி விளையாடுறியா ஆதி இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன் நான் அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுத்தா அவ ரத்தம் கொடுப்பால என் பொண்டாட்டி குழந்தை பிழைச்சிடுவாங்கல்ல டாக்டர் இதுக்கு பேர் மர்டர் ஆதி உயிரோட இருக்க ஒரு உயிரை கொண்டு எங்களால ஒரு உயிரை காப்பாத்த முடியாது ஆதி அதெல்லாம் இல்ல டாக்டர் ஏன் ஒரு உயிரால அங்க மூணு உயிர் பொழைக்கும் டாக்டர் நோ என்னால முடியாது அருண் ப்ரோ நீ எடுக்கிறது தப்பான முடிவு ப்ரோன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஷாமுக்கு ட்ரை பண்றாரு ஆதி டைமை பார்த்துட்டு சீக்கிரம் டாக்டர் டைம் ஆகுது நான் ஒன்னும் சும்மா பேச்சுக்கு சொல்லல அவளை நான் உண்மையா நேசிச்சேன் என் உயிரை கொடுப்பேன்னு நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறதுக்காக நான் சொல்லல ப்ளீஸ் சீக்கிரம் டாக்டர் டாக்டர் பிளட் குரூப்லாம் சேமா இருக்கணும் ஆதி ஆதி கையை காட்டி இந்தாங்க டெஸ்ட் பண்ணுங்கன்னு கத்துறாரு பாருக்கு எங்க ஐசியூல கண்ணில இருந்து கண்ணீர் வேகமா ஓடுது திவ்யாம அழறாங்க டாக்டர் அப்படியே நிக்கிறாங்க ஆதி பிளேட் எடுத்து நீங்களா பாக்குறீங்களா இல்ல நான் சிவவா ஐசு வேணா ஆதி நலரா எல்லாரும் தடுக்கிறாங்க டாக்டர் வேற வழி இல்லாம பிளட் எடுக்கிறாரு ஆதி கிட்ட இருந்து ஆதி டாக்டர் இங்க வேணா என் உயிர் என் பொண்டாட்டியே பாத்துட்டு போகணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஐசுக்கு போயிட்டு பாரு நெத்தி ஸ்டொமக்ல கிஸ் பண்றாரு ஆதி சாரி பொண்டாட்டி உன்னோட ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியல உன்னோட உயிர் போகும்போது உன்னோட நெத்தில மஞ்சள் குங்குமம் இருக்கணும்னு சொன்ன ஆனா அது முடியாம போயிடுச்சுன்னு அழறாரு ஆதி பாப்பாவை நல்லபடியா எடுத்து வளர்க்கணும் புரியுதா அவளுக்கு அப்பா இல்லாத குறைய வரக்கூடாது டீச்சர்லாம் புரியுதா ஒன்னும் கைவிட மாட்டேன்னு சொன்னேன் ஆனா முடியலன்னு சொல்லிட்டு அழறாரு